தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. புரவி புயலின் தாக்கம் காரணமாக கொட்டி தீர்த்த மழையினால் வடிகால் வசதிகள் இல்லாத மல்லிப்பட்டினம் காசிம் அப்பா தெரு, வடக்கு தெரு, ஷாபி இமாம் தெரு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, பம்மல், அனகாபுத்தூர், சேலையூர், முடிச்சூர், வரதராஜபுரம், செம்பாக்கம், அஸ்தினாபுரம், திருமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி சாலையிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. உடனடியாக நீரை வெளியேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நுத்துலாபுரம் ஊராட்சி விராலிப்பட்டி கிராமத்தில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. வாரம் 2 முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்வதாக கூறும் கிராம மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து திறந்துவிடப்பட்ட குடிநீர் கலங்களுடன் துர்நாற்றத்துடன் வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.